ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9th மேக்ஸில் நம்ம பார்க்க போகிறது முருடுகள் சர்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு என்ன விகிதமுறா மூலம் மூலக்குறியீட்டில் எழுதுதல் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம முருடுகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சில நம்பர்ஸ் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ ரூட் ஃபோரை நம்ம ரூட் இல்லாமல் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. அப்போ 4 வர்க்க மூலம் என்ன? 2. அப்போ இந்த குறி இல்லாமலேயே நம்மளால் 4 ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/9. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 9 வர்க்க மூலம் என்ன? 3. அப்போ 1 வர்க்க மூலம் 1 தான். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1/3. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.01. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/100 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 100 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 100 வர்க்க மூலம் என்ன? 1/10. இப்போ 1/10 வகுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.1. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.01 நம்மளால் எப்படி எழுத முடியுது? இந்த ஸ்கொயர் ரூட் எல்லாம் இல்லாமல் 0.1 அப்படிங்கிற நம்ம எண்ணில் எழுத முடியுது. இப்போ இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. இதை வந்து நமக்கு இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதையே 9 × 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ 9 வர்க்க மூலம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 3. அப்போ 3 × 3 9. அப்போ ஒரு நம்பரை வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? 3√2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ ரூட்டுக்குள்ளார நமக்கு நம்பர் கிடைச்சா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம். ஏன்னா √2 நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியாது? இந்த √4 கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு மதிப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி எண்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், முருடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ முருடுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விகிதமுறு எண்ணின் விகிதமுறா மூலம்தான் என்னது? முருடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருடின் வரிசை. இப்போ முருடின் வரிசைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு முருடானது, முருடுங்கிறது உங்களுக்கு தெரியும், இப்போ √18 ஒரு முருடு. முருடானது எந்த மூலத்திலிருந்து பெறப்படுகிறதோ அந்த மூலத்தின் வரிசை முருடின் வரிசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் √a அப்படிங்கிற ஒரு முருடு இருக்குது. அப்போ இந்த முருடைய வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n. இப்போ இன்னொரு நம்பர் எழுதலாம், √15 அப்படின்னு இருந்தால், அப்போ இது ஒரு முருடு. இந்த முருடின் வரிசை என்ன? 3. வரிசை 3. அப்போது இந்த ஒத்த வரிசை இருக்கிற முருடுகளை நம்ம சம முருடுகள், சம மூலக்குறியீடு கொண்ட முருடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா √2, √3 இதெல்லாம் என்னது? இங்கே என்ன இருக்குது? வரிசை 2. அப்போ இதெல்லாம் இருபடி முருடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதையெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இருபடி முருடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதனுடைய வரிசை எல்லாமே பார்த்திங்கன்னா 2. இப்போ வேறு √5, √18. இப்போ இதோடைய வரிசை என்ன? 3. அப்போ இதையெல்லாம் என்னன்னு சொல்கிறோம்? கன முருடுகள். இப்போ வரிசை வந்து 3 இருந்தால் அந்த முருடுகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கன முருடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த முருடோட எளிய வடிவம், முருடுகளின் எளிய வடிவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிசை வந்து மிகச்சிறிய நம்பராக இருக்கணும். இந்த வரிசை இருக்கு இல்லையா, இதெல்லாமே மிகச்சிறிய எண்களாக இருக்கணும். அதுதான் முருடின் எளிய வடிவம். அப்புறம் இந்த வரிசை வந்து பின்னமாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வரிசை வந்து மிகச்சிறிய எண்ணாக இருக்கணும், பின்னமாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? முருடின் எளிய வடிவம். இப்போ ஒத்த முருடுகளுக்கிடையே கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற செயல்களை நம்மளால் செய்ய முடியும். அப்போ எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரிசை வந்து ஒத்த வரிசை கொண்ட முருடுகளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் முருடுகளுக்கிடையே கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற செயல்களை நம்மளால் செய்ய இயலும். ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு பாருங்கம்மா. கொடுத்துருக்கிற நம்பரை எளிய வடிவில் நம்ம எழுத போகிறோம். இது ஒரு முருடு, √80 அப்படிங்கிற முருடை எளிய வடிவில் எழுத போகிறோம். இப்போ உள்ளே என்ன இருக்குது? 80. அப்போ இதை வந்து பகா காரணிகளை நம்ம பிரிக்கலாம். இப்போ 80 உங்களுக்கு தெரியும், 2 வகுத்தம்னா 40, 2 வகுத்தம்னா 20, 2 வகுத்தம்னா 10,
ரெண்டால் வகுத்தோம்னா அஞ்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, வகுக்க முடியாது. அப்போ இந்த கியூபிக் ரூட் ஆஃப் 80ங்கிறத இல்லை எப்படி எழுதலாம், கியூபிக் ரூட் ஆஃப் 80ங்கிறத 2 × 2 × 2 × 2 × 5. இப்போ இதோடைய வரிசை என்ன, 3. அப்போ 3 நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, 2. 2 × 5 எவ்வளோ, 10. இப்போது இதை எப்படி எழுதலாம், ஒரு 3 × 2 ஒரு 2, மீதி இருக்கிறது 10. அப்போ அதை கியூபிக் ரூட் ஆஃப் 10. அப்போ இந்த கியூபிக் ரூட் ஆஃப் 80ங்கிறத நம்ம எந்த எளிய வடிவில் எப்படி எழுதலாம், 2 கியூபிக் ரூட் ஆஃப் 10. இதுதான் இதனுடைய எளிய வடிவம்.